வட்டுக்கோட்டை போலீசாரின் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்த இளைஞனுக்கு நீதி கோரி சித்தங்கேணி சந்தையில் சடலத்துடன் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அலெக்ஸின் மரணத்திற்கு நீதி வேண்டும், குற்றவாளிகளை கைது செய்யாதது ஏன், போலீசாரின் நடவடிக்கையில் திருப்தி இல்லை என்ற கோஷங்களை எழுப்பியவாறு கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வட்டுக்கோட்டை போலீசாரின் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்த சித்தங்கேணி பகுதியைச் சேர்ந்த இளைஞன் நாகராசா அலெக்ஸின் இறுதிச் சடங்குகள் அவரின் இல்லத்தில் நடைபெற்றது. குறித்த இளைஞனின் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அலெக்ஸின் மரணமானது வட்டுக்கோட்டை போலீசாரின் கோர முகத்தை எடுத்து காட்டுவதுடன் சம்பந்தப்பட்ட போலீசார் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட போலீசாரை கைது செய்யுமாறு கோரி பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை முன்வைத்து கண்டனங்களை வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். மாமிச வேட்டை முடிந்ததா? எங்கள் மண்ணின் மாமிச வேட்டை முடிந்ததா? இது அலெக்ஸுக்கு நடந்தபடியால் நாங்கள் திரளுகிறோம். ஆனால் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இனியும் எங்களுக்கிடையில் தமிழர்களாக ஒன்றுபடாவிட்டால் இந்த அநியாயங்கள் தொடரும். போரகிழமை பொன்னாலையிலே தலையற்ற முண்டம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கெங்கும் விகாரிகள் வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இளைஞர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அலெக்ஸுக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு என்னுடைய பிள்ளைக்கோ உங்களோட பிள்ளைக்கோ நடக்கக்கூடாது என்றால் நாங்கள் தமிழர்களாக திரள வேண்டும், தமிழர்கள் என்ற அடையாளத்தை பேண வேண்டும், அல்லது அலெக்ஸ் மார் தொடர்ந்து கொண்டிருப்பார்கள், நாங்கள் இதை அனுமதிக்க கூடாது. ஆகவே நாங்கள் அலெக்ஸுக்கு செய்யக்கூடிய உண்மையான இறுதி அஞ்சலி, அவருக்கு நீதி கிடைக்க நாங்கள் போராடுவதோடு எதிர்காலத்தில் இப்படியான அலெக்ஸ்மார் உருவாக கூடாது என்றால் எங்களுடைய மண் தமிழ் மண்ணாக இருக்க வேண்டும். நான் என்னத்தை சொல்ல வருகின்றேன் என்று புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.